விவிபேட் மெஷின், அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் மூலமா எது எங்க போகும் அப்படிங்கிற இதை வந்து ரெண்டு முறையும் நம்ம பண்ணிட்டோம். அது அந்தந்த தொகுதியோட ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கு. அதற்கப்புறம் நம்ம சப்ளிமெண்டரின்னு பண்ண வேண்டிய கட்டாயம் என்னாச்சுனாக்கா, எல்லா தொகுதிகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பேலட் யூனிட், இப்போ சென்ட்ரலில் ரெண்டு, சவுத்தில் மூணு, நார்த்தில் மூணு என்ற தேவைப்பட்டது, அதையும் அரசியல் கட்சிகளுக்கு முன்னாலேயும் பண்ணி அந்த ஸ்ட்ராங் ரூமில் சீல் வைக்க இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அனைத்து 16 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தும் அதிகாரி இங்கே பிரவீன் ஐஏஎஸ் இருக்காரு, அவருக்கு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிவண்ணன் வந்து இந்த ஹார்பர் தொகுதிக்கு ஏஆர்ஓவா இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு 16 சட்டமன்ற தொகுதிகளும் ஏஆர்ஓ இருக்காங்க. அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தெற்குக்கு அமித் ஐஏஎஸ் இருக்காரு நடத்தும் அதிகாரியா, வடக்குக்கு ரவி கட்டரவி தேஜா ஐஏஎஸ் இருக்காரு. அவங்க முன்னிலையில, குறிப்பாக ஏஆர்ஓ முன்னிலையில, அந்த டீம்ஸ் அரசியல் கட்சிகள் முன்னிலையில இந்த கேண்டிடேட் செட்டிங் பண்றாங்க. கேண்டிடேட் செட்டிங்னா இந்த பேலட் யூனிட்டை ஓபன் செய்து அதோட சீரியலை பார்த்து இங்க 2 பேலட் யூனிட் தேவைப்படுறது, அந்த 2க்கும் நம்பர் 1 நம்பர் 2 அந்த பிரிண்டட் அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கு, அது பிரிண்ட் ஆகி வந்ததை அவர்கள் முன்னாடி அதை செட் பண்றாங்க. இந்த பணி வந்து இன்றைய நாள் முதல் நமக்கு இந்த பேலட் யூனிட் அதிகமாக இருக்குன்னா அடுத்த 2-3 நாட்கள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த பணியை மேற்பார்வையிட 16 கான்ஸ்டுவன்சியில் நான் ஏற்கனவே திருவான்மையூர் பகுதியை பார்த்துட்டு இன்னைக்கு இப்போ இந்த பகுதியில் வந்திருக்கேன். தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடியாக அந்த பணியை செய்து கொண்டு வந்தேன். இது ஒரு 3 நாள் ஆகும்ங்கிறது, ஏன்னா இதில் நம்ம ரொம்ப பக்குவம். இப்போ எப்படி இந்த அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் கேட்கணும், அவங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணோம். அதே மாதிரி வேற எந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னம் ஒட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும், இது 3 நாட்கள் நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வெள்ளம்